இன்றைய ஜீவசமாதி வரிசையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேற்கு வங்க மாவட்டத்தில் ஹூக்ளி அப்படிங்கிற இடத்துல தேரே அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், இங்கே 1836 வருடம் பிப்ரவரி மாதம் 18 தேதி பிறந்தார். இவர் வந்து அவருடைய மெயின் டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனையோ நதிகள் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு கடலில் தான் போய் சங்கமம் ஆகிறது. அதனால் நீ என்ன மதமாக இருந்தாலும் சரி, இந்த மதங்கள் எல்லாம் போய் சேரக்கூடிய இடம் இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அதனால் சமயங்கள், எத்தனை சமயங்கள் இருக்கலாம், எத்தனை மதங்கள் இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவன் தான். அது வழிகள் வேணால் பலவிதமாக இருக்கலாமே தவிர சேரும் இடம் ஒன்று தான் அப்படிங்கிறதான் இவருடைய முக்கியமான ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு சிஷ்யனாக வந்தவர் தான் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உண்மையான பெயர் வந்து கதாதரர் அப்படிங்கிற பெயர். அவர் வந்து அதான் எல்லா சமயங்களையுமே அவர் ஒன்றாக பார்த்தவர் தான். இவர் பிறந்த பிறகுதான் இவங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு நிதி நிலைமை வந்ததுனால ரொம்ப செல்லப்பிள்ளை. இவர் என்ன கேட்டாலும் அவங்க அப்பா அம்மா மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இவருக்கு வந்து ரொம்ப சன்னியாசிகளை பிடிக்கும். அங்கே போய் சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது. ஸோ ஸ்கூல் போகணும், படிக்கணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து அவருக்கு இல்லை. ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, புது சட்டை வந்து கொடுத்து இதை நீ போட்டுக்கோ அப்படிங்கும்போது அந்த புது சட்டையை எடுத்துகிட்டு அவர் வந்து அந்த சன்னியாசிகள் இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிருக்கிறார். அங்கே வந்து அவர் பார்க்கும்பொழுது எல்லாருமே சட்டை இல்லை, அந்த கோமணம் மட்டும்தான் கட்டியிருந்தாங்க. உடனே இவருக்கும் தான் இப்படி தான் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சட்டையை ரெண்டாக கழித்து கோமணம் கட்டிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறார், எனக்கு இதுதான் இப்படி தான் இருக்க பிடிச்சிருக்கேன்னு. பெற்றோர்கள் சரி உனக்கு எது இஷ்டமோ நீ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து வளர்ந்த காலத்தில் நிறைய நாடகங்கள் எல்லாம் அவர் போடுவார். அவருக்கு வந்து இந்த தெருக்கூத்து வந்து பார்க்கறது, நாடகங்கள் போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு நாள் அவர் நாடகம் போடும்பொழுது தான் தான் வந்து ராதையாக வேடமிடுறார். அதில் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் தெருக்கூத்து போடும்பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும் இல்லையா, கூட அந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் இருக்கா, ராதையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணா வந்து இல்லை ராதையை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன். ஸோ அதை வந்து ராதாட்ட போய் சொல்லணும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறார். மூர்ச்சையான ராமகிருஷ்ணரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, என்னடா மயங்கி விழுந்துட்டாருன்னு. ஸோ அவர் வந்து தன்னிலை வந்து திரும்ப ஏந்துக்கும் போது ஹி வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அதற்கு பிறகு ராமகிருஷ்ணரை வந்து சரி இவர் ரொம்ப இங்கே இருந்துன்னு இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு உறவினர் வந்து என்ன பண்ணுறாரு, வா நான் வந்து உன்னை தட்சிணக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து காளி கோயிலில் அந்த அவர் பூஜாரியாக இருக்கார், சரின்னு அவங்க அம்மா வந்து இவர் அனுப்பிச்சி விடுறாங்க. அந்த அங்கே போயிட்டு அவர் வந்து அங்கே காளிக்கு பூஜை பண்ணுறதை பார்க்கும்போது அந்த டைமில் தான் சாரதா தேவியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ சாரதா தேவிக்கு 5 வயசாம். இவர் வந்து அந்த தட்சிணக்ஷேத்திரம் போகிறார், காளிக்கு வந்து பூஜை பண்ணுறார். அப்போ இவருடைய பூஜைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா, அந்த காளிக்கு பண்ணுற அந்த பூஜையினுடைய அந்த பூவெல்லாம் வந்து தான் தலையில் போட்டுக்கிறது, ஆரத்தி எல்லாம் வித்தியாசமாக எடுத்தோடனே எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவர் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை ரொம்ப கேலி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க அம்மாவுக்கு சொல்லி அனுப்பும்போது அவங்க அம்மா வந்து சாரதாமணியை கல்யாணம் பண்ணுறாங்க. சாரதாமணி அவங்க அம்மா கூடவே இருக்காங்க, இவர் மட்டும் திரும்ப வந்துடுறார், கதாதரர் மட்டும் திரும்ப வந்துடுறார் இந்த காளி பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ காளி பூஜை பண்ணும்போது அந்த பெரியவர், அவர் கூட போன அந்த உறவினர் வந்து வயதாகி அவர் இறந்து விடுகிறார். இப்போ இவருக்கு வந்து அந்த இடத்துல சரி இந்த காளி பூஜை நீ பண்ணுங்கும் பொழுது இவர் நான் ரொம்ப நாள் இப்படி பூஜை பண்ணிட்டு காளியோட சண்டை போடுவாராம், எப்போ தான் நீ எனக்கு காட்சி கொடுப்பேன், நான் என்ன வெறும் கல்லை தான் நான் இப்போது டெய்லி பூஜை பண்ணுறேனான்னு சொல்லி அந்த காளியினுடைய இருந்த கத்தியை எடுத்து தான் குத்தி கொள்ள வரும் பொழுது அவருக்குள்ள ஒரு அவர் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்குள்ள ஒரு சக்தி வந்ததாக அவர் உணர்கிறார். அதற்கப்புறம் அவர் கண் விழித்து பார்க்கும்பொழுது நான் என்ன மாதிரியான ஒரு பரவச நிலையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பட் எல்லாருமே அவரை வந்து இவர் வந்து ஏதோ பைத்தியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து ஒரு டாக்காக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு மனநல மருத்துவத்தை கூட்டு போய் இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனநல மருத்துவர் சொன்னாராம், இவருக்கு பைத்தியம் கிடையாது, பக்தியின் அதிகமான ஒரு காரணத்தினால அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. கங்கைக்கரை ஓரத்தில் வந்து இவருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க.
அந்த இடத்துல இவர் வந்து ஒரு குடிசையில் போட்டு இருக்கார் அந்த வீட்டில். அப்போ அந்த இவரினுடைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதன் இவரை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது இவர் இல்லை. சரி, இவர் வீட்டில் இருக்கார் பார்க்க போகலான்னு அவர் வரும்பொழுது அவர் வந்து ஒரு நிழல் மட்டும் தெரியறது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்கேயும் அங்கேயும் நடக்கிற மாதிரி. இவர் என்னடா ஒரு இடத்துல எல்லாமே இப்படி நடந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஜன்னலை திறந்து எட்டி பார்க்குறார். காளி வந்து நடக்கிறா இங்கேயும் அங்கேயும். திருப்பி இவர் கண்ணெல்லாம் நல்லா கசக்கிட்டு, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை தானே பார்க்க வந்தீங்க, என்ன காளி நடக்கிறாளேன்னு திரும்ப பார்க்கும்போது சிவன் நடக்கிறார். ஸோ சிவனும் பார்வதியும் மாறி மாறி நடக்கிற காட்சியை கொடுக்கும்பொழுது இவருக்கு ஒரு மாதிரி விளைவிளத்து போய் பயந்து போய் வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறார், அவர் சாதாரண மனிதர் அல்ல, பரமசிவனும் பார்வதியும் ஒருங்கே இணைக்கக்கூடிய அந்த அருளை பெற்ற ஒரு மகான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய டீச்சிங்ஸ் நிறைய சமய இதையெல்லாம் போதிக்கிறார். அப்போது அவர் பண்ணும்பொழுது, நான் மற்ற பிற மதங்களையும் எடுத்து நான் பார்க்கக்கூடாதுன்னு, கிறிஸ்டியானிட்டி என்ன இஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் ஒன்று தான், நான் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அதிகம் அவர் வந்து அவர் பேசி பேசி பாடி இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவருக்கு தொண்டையில் வந்து கேன்சர் நோய் புற்றுநோய் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த புற்றுநோயை வந்து குணப்படுத்துவதற்கு நிறைய மருத்துவர்கள்லாம் வரும்போது நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் அவர் வந்து அவரினுடைய கடைசி நாட்கள் இருந்து அவர் வந்து இயற்கை எழுதினார். ஸோ இதுதான் அவரினுடைய வரலாறு. அவரினுடைய வழியில் வந்தவர் தான் நம்மளுடைய விவேகானந்தரும் கூட. அப்போது இவங்கள்டிருந்து இவங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவர் வந்து எத்தனை ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தன்னுடைய ப்ரீச்சிங்ஸ்னாலையும் டீச்சிங்ஸ்னாலும் சொல்லுவாங்க. அவரினுடைய அற்புதங்கள் சொல்லணும்னா நிறைய இருக்குது. ஸோ இது வந்து அவரினுடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய புக்கு வாங்கி நீங்கள் படிங்க, இல்லைனா என்ன அவைலபிளாக இருக்கோ போய் பாருங்கள். ஏன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. நம்ம இந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு சில விஷயங்களை அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரினுடைய வாழ்க்கை சரிதமும் அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.